ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் ஹெல்த்தி ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம ஷோவில் பார்க்க இருக்கிறது தீபாவளி கொண்டாட்டங்கள் தான். எங்கள் குழந்தைங்களோட இன்றைக்கி நாங்கள் எங்களோட தீபாவளி எப்படி செலிப்ரேட் பண்ணோன்றதான் இந்த பதிவில் நான் பதிவு செஞ்சுருக்கேன். உங்கள் எல்லாருக்கும் தீபாவளி திருநாள் வாழ்த்துக்கள். தீபாவளிக்கு முன்னாடி நாள் நைட்டே வந்து ஹென்னா பவுடர் நல்லா ஊற வச்சு அதில் நீலகிரி தைலெல்லாம் கலந்து நானும் குழந்தைங்களும் வச்சுக்கிட்டோம். ஸோ காலையில் எல்லா குட்டீஸையும் எழுப்பி எல்லாத்துக்கும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வச்சுட்டு வந்தவுடனே முதல்ல வந்து கையை தான் வந்து யார் கை நல்லா செவந்திருக்குன்ற போட்டி தான் எங்கள் வீட்டில். ரொம்ப எல்லாரும் வந்து காலையில் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு வந்திருந்தாங்க. அவங்களுக்காக ஸ்பெஷலாக வந்து இட்லியும் ஆட்டுக்கால் பாயமும் சுட சுட பரிமாறினேன். எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிட்டுட்டு அவங்கவுங்க அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டாங்க. குழந்தைங்களாம் விளையாட போயிட்டாங்க. ஸோ அதுக்கடுத்து நான் வந்து ஃப்ரீயாக இருக்க முடியாது இல்லையா. தீபாவளினாலே பலகாரம் தானே ஸ்பெஷல். அதுக்காக வந்து நான் பலகாரம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இப்போ நான் செய்கிறது பார்த்திங்கன்னா மைதா பிஸ்கெட், சக்கர்பாரா கூட சொல்லுவாங்க இது பேர், பம்பாயில் அக்கடினும் சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு நிறைய பேர் இருக்குது. ஸோ இது கிட்ஸுக்கு என் ஹஸ்பண்டுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அதை செய்கிறேன். இந்த மைதா பிஸ்கெட் செய்கிறது ரொம்பவே ஈஸி. மாவு, சர்க்கரை, ஏலக்காய், நெய் இதெல்லாம் ஒன்றா சேர்த்து பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அதை திரட்டி துண்டு துண்டாக்கி பொறிச்சு எடுக்க வேண்டியது தான். ஸோ கிட்ஸ் ரொம்பவே லைக் பண்ணுவாங்க. அடுத்து என்ன செய்ய போகிறோன்னா அச்சுமுறுக்கு செய்ய போகிறேன். அச்சுமுறுக்கும் வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது. எனக்கு சுட சுட ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஸோ நல்ல கிறிஸ்பியாக நல்லா பொறப்புறன்னு வந்தது. இதுவும் ஜஸ்ட்டு வெறும் மாவும் சர்க்கரையும் தான். அது கூட தண்ணி கலந்து சுட்டுக்கலாம். இல்லை முட்டை கலந்தும் சுடுவாங்க சில பேர், இல்லைனாலும் தேங்காய் பால் ஆட் பண்ணியும் சுடுவாங்க. நான் வந்து சிம்பிளாக தண்ணி மட்டும்தான் ஆட் பண்ணி சுட்டேன். ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்தது அது. அடுத்து நான் சுட்டு வைக்கும் போதே வந்து என் பையன் வந்து நின்றுட்டான் சேரை போட்டு ஏறி. நான் எடுத்துக்கிட்டுமா எடுத்துக்கிட்டுமான்ட்டு நான் நோனோ சொல்ல சொல்ல கேட்காம எடுத்துக்கிட்டான். அவன் சாப்பிட்டதும் இல்லாமல் அவங்க அக்காங்களையும் கூப்பிட்டு கூப்பிட்டு எடுத்துக்க சொல்லி சொல்லிகிட்டு இருந்தான். அடுத்து நம்ம செய்ய போகிற பலகாரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதிரசம்தான். அதிரசம் வந்து நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே ஃப்ரெஷ்ஷாக மாவெல்லாம் அரைச்சி சலித்து பாகெல்லாம் காய்ச்சி ரெடி பண்ணி மாவு ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ அது நல்லா ஃபர்மெண்ட் ஆகி சூப்பர் அதிரசம் வருது. ஆக்சுவலி வந்து இந்த அதிரசத்துக்கு மாவு ஃபர்மெண்ட் ஆகணும்னு அவசியம் இல்லை. நம்ம எங்கள் வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா அப்போ சின்ன வயசுலலாம் பாட்டிலாம் அப்போவே சுட்டு அப்போயே எடுப்பாங்க. ஸோ இல்லைனாலும் வரும். ஆனால் நான் ஏன் ஃபர்மெண்ட் பண்ணேன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடியே செஞ்சு வச்சுட்டேன். எனக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா நான் நிறைய பலகாரம் செய்கிறதுனால ஒரே நாளில் எல்லாம் செய்யும் போது கஷ்டமாக இருக்கும் இல்லையா. ஆனால் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே அந்த மாவு காய்ச்சி வச்சுட்டதுனால இப்போ எனக்கு நான் எடுத்தோடனே அதிரசம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஸோ எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே அதிரசம் நான் வந்து தட்டி கொடுப்பேன். என் ஹஸ்பண்ட் தான் வந்து பொறிச்சு எடுப்பார். ஒவ்வொரு தீபாவளியும் வந்து இந்த அதிரசம் சுடுறதுக்கும் முறுக்கு சுடுறதுக்கும் அவர் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவார். ஸோ அவர் இல்லைன்னா வந்து என்னால் வந்து இந்த முறுக்கு பிழியறதுலாம் வந்து எனக்கு வரவே வராது. வராதுன்றதை விட ரொம்ப ப்ரெஸ் பண்ணணும்ல, கஷ்டமாக இருக்கும். ஸோ அது வந்து என் ஹஸ்பண்ட் வந்து அவரோட ஜிம் பாடியை யூஸ் பண்ணி சூப்பராக முறுக்கு பிழியறது இந்த அதிரசம் பிழியறதெல்லாம் சூப்பராக பண்ணுவாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பலகாரம்லாம் சுடும் போது ரொம்ப நேரம் எண்ணெய் கடையாண்டே நிற்கும் போது ரொம்ப கடுப்பாக இருக்கும், அனலாக இருக்கும். அதெல்லாம் எங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஏன்னா நாங்கள் ரெண்டு பேரும் வந்து அவ்வளோ வந்து பேசிட்டு சிரிச்சிட்டு ஒருத்தர் ஒருத்தர் கிண்டல் பண்ணி நான் அரட்டை அடிச்சு தான் எங்கள் வேலையை செய்வோம். ஸோ அது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான மொமெண்ட் அது. அடுத்து பார்த்திங்கன்னா காரா சேவ். இந்த காரா சேவ் வந்து ட்ரெடிஷ்னலாக செய்யணுன்றதுக்காக என்னுடைய அந்த காய்கறி துருவுற கிரேட்டரை வச்சு நானே அந்த மாவை வச்சு கையில் கஷ்டப்பட்டு தேய்ச்சி பண்ண காரா சேவ் இது. அதுக்கடுத்து தேங்காய் பால் முறுக்கு. முறுக்கு மாவெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு முறுக்கு பிழியணும்னு வரும்போது தான் தெரியுது முறுக்கு அச்சில் வந்து தேன் குழல் அச்சு மூணு ஸ்டார் இருக்கிற அச்செல்லாம் காணோன்னிட்டு ஒரே ஒரு ஸ்டார் இருக்கிற ஒரே ஒரு அச்சு மட்டும்தான் இருந்தது. அது ஆக்சுவலி அதுவாது இருந்ததுன்னு சொல்லி சந்தோஷம்தான் பண்ணோம். அது இருந்ததுனால தான் வந்து இந்த ஸ்டார் முறுக்கு பண்ணோம். அது அந்த அச்சம் பார்த்திங்கன்னா அந்த முறுக்கு பிழிகிற அந்த முறுக்கு மிஷின் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு அது புழியணும். அதை நம்மளாலலாம் புழிய முடியாது. அது எங்கள் வீட்டுக்கார் தான் வந்து கஷ்டப்பட்டு புழிஞ்சார். அவரோட கையே வந்து செவந்து போயிடுச்சு.
எப்படியோ ஒரு வழியாக கஷ்டப்பட்டு முறுக்கு எல்லாத்தையும் சுட்டு முடித்தாச்சு. அடுத்த பலகாரம் என்ன செய்ய போகிறோன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, வெளியில் வந்து இப்போ வந்து ஒரு மத்தியானம் 11 மணி இருக்கும். பார்த்திங்கன்னா நல்லா இப்போவே வந்து பனி பெய்ய ஆரம்பிச்சிச்சு, ஸ்னோஃபால், லேசான ஸ்னோஃபால், அழகாக இருந்துச்சு. தீபாவளி அதுவும் வந்து ஸ்னோஃபால், ஃபஸ்ட்டு ஸ்னோஃபால் இந்த வருஷத்தோட. ஸோ ஹாப்பியாக இருந்தது. அடுத்து வந்து சுசியம் தான் பண்ண போகிறேன். இதை நாங்களாம் வந்து சுயம்னு சொல்லுவோம். ஊர்லலாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் சுசியம்னு சொல்லுவாங்க, இதோட ஒரிஜினல் நேம் சுசியம் சொல்லுவாங்க. பட் எங்களுக்கு தெரிஞ்சது சுயம்தான். அதையும் கடை 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 மாவு ரெடி பண்ணி பருப்பெல்லாம் வேக வச்சு வெள்ளை பாகு காய்ச்சி அதில் கலந்து உருட்டி எடுத்து போட்டு பொரிச்சாச்சு. ஸோ இந்த சுயம் வந்து இதுவும் வந்து எங்கள் ஹஸ்பண்டோட ரொம்ப ஃபேவரட்டான ரெசிபி. ஒரு தீபாவளிக்காவது இது நீங்கள் செய்யாமல் விட்டுட்டிங்கன்னா அவர் சொல்லி காமிச்சிட்டே இருப்பார். அடுத்த தீபாவளி வர வரைக்கும் எங்கள் அம்மா வந்தால் செஞ்சு கொடுத்துருப்பாங்க. நம்ம இருக்கிற வரைக்கும் நம்மளால் முடிஞ்சதை வந்து அவருக்கு செஞ்சு கொடுத்து அவரை கண்கணங்காமல் பார்த்துக்கணுன்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ வேலையை செய்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பலகாரம் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. சுசியம், அச்சு முறுக்கு, தேங்காய் பால் முறுக்கு, அப்புறம் மைதா பிஸ்கெட், அப்புறம் அதிரசம், காரா சேவ் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. பொதுவாகவே எனக்கு எல்லா பண்டிகைகளும் ரொம்ப பிடிக்கும், ஆனால் தீபாவளியை தவிர. ஏன் தீபாவளியை தவிரன்னா, நான்லாம் வந்து சென்னையிலேருந்து வந்த பொண்ணு, ஆனால் சென்னையில் சவுக்கார்பேட்டில் இருந்தேன். ஸோ வந்து பிறந்து வளர்ந்தது எல்லாமே வந்து சவுக்கார்பேட்டில் தான். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு தெருவுக்கு 100 கடை இருக்கும். அந்த 100 கடைக்காரங்களும் ஒரே நேரத்தில், நான் சொல்கிறது ஒரு ஒரு தெருவில் மட்டும். ஸோ வந்து அங்கே 50 தெரு இருக்குன்னா 50 தெருவுலேயும் வந்து 100 கடை இருக்குன்னா அத்தனை பேரும் ஒன்றா சேர்ந்து தான் பட்டாசு வெடிப்பாங்க. அண்ட் வந்து ஒரு பக்கம் வந்து அப்படியே ஆடு மாடெல்லாம் அப்படியே கிடக்கும், இன்னொரு பக்கம் ஏனதானமாக வந்து ரோட்டில் கண்ட இடத்துல வண்டி விட்டு கிடக்கும். இதில் வந்து மக்கள் நடந்து போகிறதுக்கு வழி இருக்காது. இருந்தாலும் அந்த இடத்துலையே வந்து பட்டாசும் வெடிப்பாங்க, அது மேலேயே ஏறி மக்கள் நடந்து போயினும் வருவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும். இப்போ வந்து என்ன பண்ணுறது, வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கணும்னு தான் இருப்பேன். அந்த தீபாவளினா தீபாவளிக்கு முன்னாடி நாள், அப்புறம் தீபாவளி, அப்புறம் தீபாவளிக்கு மறுநாள், இந்த 3 நாளுமே வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பேன் நான். அந்த அளவுக்கு பட்டாசுனா பயம். ஸோ கம்பல்சரியாக வந்து கோயிலுக்கெலாம் போயிட்டு அந்த பலகாரத்தை சாமிக்கு படைச்சிட்டு வீட்டுக்கு வந்து நோன்பு முடிப்பாங்க. ஸோ அது வந்து ரொம்ப கொடுமையாக இருக்கும். நாங்கள் இங்கே எங்கள் வீட்டிலேருந்து சாதாரணமாக எங்கள் கோயிலுக்கு போகிறதுக்கு 5 மினிட்ஸ் தான் ஆகும், ஆனால் அந்த தீபாவளி டைமில் மட்டும் போகிறதுக்கு 1.5 மணி நேரம் ஆகிடும். அந்தளவுக்கு நாங்கள் நடந்தே தான் போவோம். அந்த 5 மினிட்ஸ் போகிற இடம் 1.5 மணி நேரம் ஆகும்னா பார்த்துக்கோங்க, அவ்வளோ டிராஃபிக்கும், அவ்வளோ பட்டாசுகளும் வெடித்து ஒரு வழியாகிடும். வீட்டுக்கு வந்து நல்லபடியாக சேருவோமான்றதே கஷ்டமாக இருக்கும். அதை வந்து அவாய்டும் பண்ண முடியாது, போகாமல் ரொம்ப கடுப்பாக இருக்கும். ஒன்ஸ் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஐயா நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு பார்த்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறமும் அது தொடர்ந்துச்சு. ஸோ இப்போ தான் வந்து இந்த தீபாவளி வந்து நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஒன்ஸ் கனடா வந்து இப்போ 9 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் தான் வந்து நான் ஒரு பீஸ்ஃபுல்லான தீபாவளியை வந்து கொண்டாட ஆரம்பித்தேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக, பட்டாசுகள் இல்லாமல். இந்த சுசுர்வத்தி பார்த்திங்கன்னா பட்டாசு பிடிக்காது தான், ஆனால் சுசுர்வத்தி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் அந்த பாம்பு பட்டாசுன்னு சொல்லுவாங்க, அந்த பெல்லட்ஸ், அந்த மாத்திரை மாதிரி இருக்கும், அது கூட ரொம்ப பிடிக்கும். ஸோ ஆனால் அதெல்லாம் இங்கே மிஸ் பண்ணுறேன். ஆனால் சுசுர்வத்தி இங்கே கிடைக்குது. ஸோ வந்து நிறைய எல்லா பட்டாசுமே இங்கேயும் கிடைக்குது, பட் அதெல்லாம் நாங்கள் வாங்க மாட்டோம் எப்போவுமே. அந்த புஸ்வானோ, அந்த சங்கு சக்கரம் அதெல்லாம் வீட்டில் வெடிக்கிறதுக்கு நான் அலோவ் பண்ணியிருக்கேன். ஸோ அது கூட வந்து வெளியில் இப்போ வெடிக்க முடியாது போல இருக்கு, ஏன்னா ரொம்ப வெளிச்சமாக இருக்குது. ஈவினிங் ஆகிடுச்சு 8 மணி, பட் இருந்தாலும் வெளிச்சமாக தான் இருக்குது. ஸோ மேபி நெக்ஸ்ட் வீக் அந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து பிளான் பண்ணியிருக்கோம், தீபாவளி இன்னும் சிறப்பாக கொண்டாடலான்ட்டு பட்டாசுலாம் வெடிச்சு. ஸோ அப்போ வேணால் நாங்கள் அதெல்லாம் வச்சுப்போம். இப்போ வந்து சுசுர்வத்தியே வந்து குழந்தைங்களுக்கு சேஃபுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ எனக்கும் வந்து அது ரொம்ப ரொம்ப சேஃபு, ஏன்னா எனக்கு பட்டாசுக்கும் எனக்கும் ஆகவே ஆகாது. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டா மக்கள் கூட, உங்கள் வீட்டு குழந்தைங்க கூட இந்த வருஷம் சேஃபாக தீபாவளி கொண்டாடி இருப்பீங்க, என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நாங்களும் இந்த தீபாவளியை வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணோம். இந்த மாதிரி அமைதியான பீஸ்ஃபுல்லான தீபாவளியை வந்து கொடுத்ததுக்கு அந்த இறைவனுக்கு தான் நான் நன்றி சொல்லணும்.
ஸோ இவ்வளோ நேரம் எங்களுடைய தீபாவளி நிகழ்ச்சியை வந்து உங்ககிட்ட பகிர்ந்ததில் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இங்கே பாருங்க. ஹேப்பி பர்த்டே. யாரா தேங்க்யூ.